Hi guys, welcome to our YouTube channel. This is our first vlog. Channel name is Shams Gear. ஃபஸ்ட்டு விலாகு கொஞ்சம் அங்கங்கே உளருவேன், இந்த கோச்சிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக செட் ஆயிரும்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். குடிக்க போகிறது 40 ரூபா ஜூஸுங்க, அதுக்கு பெட்ரோல் மட்டுமே 400 ரூபாய்க்கு போட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இப்போதாங்க ரெண்டு பேரும் ஒன்றா வண்டி ஓட்டுறோம். அதுக்குள்ள மச்சான் எங்கேயோ தொடமையா உயரத்துக்கு போயிட்டான் டெவலப்மெண்ட்ல. முதல் செட்டெக்ஸ்ட் போய் எடுத்துட்டு வரப்ப சொன்னது, யூடியூப் வேற மீடா சாரு, அவங்க தாண்டா அடுத்து அப்படின்னு. ஒரு 3 மாசத்துல 2 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றதுனா யாராலையுமே எதிர்பார்க்காத ஒன்று. நாங்களாம் சீரியஸா சரி ரைட்டு ஆரம்பிச்சிட்டான். கிராஜுவலாக தான் இருக்கும்னு பார்த்தா அப்பா பயங்கரமான பிக்கப்புங்க அவனுக்கு. என்னை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எனக்கு பேக் போன் மாதிரின்னு சொல்லப்போனால். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸு, அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் தாங்க கண்டிப்பாக. இவங்க அவங்க எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் அந்த வண்டி எடுத்துருக்கவே முடியாதுங்க. ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வைஸும் சரி, ஒரு மென்டல் சப்போர்ட் வைஸும் சரி, இந்த வண்டி எடுக்க முடியுமா முடியாதான்னு கடைசி நிமிஷம் வரையுமே எடுக்க முடியுமா முடியாதான்ற ஒரு இதிலே தான் இருந்தோம், டைலமாலே தான் இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்ன்றேன் மொத்தம் நீங்கள் அப்படியே ஒரு கூட்டமாக சேர்ந்து இது வானம்பரத்தில் சொல்கிற மாதிரி ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா கேட்டால் தான் அது பேர் கடன். 10,000 பேர்ட்டு 1 ரூபா கேட்டால் அது பேர் பிச்சுன்ற மாதிரிலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்னால் 3 பேர் தான். எனக்கு மெயினாக சொல்ல போனால் இந்த வண்டி எடுக்கிறக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்க 3 பேர் தான். அசார் கேட்டவன், நிஞ்சா போய், அப்புறம் விஜய் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. வண்டியை பற்றி சொல்லணும்னா இதாங்க S1000RR M-Sport எடிஷனுங்க. எனக்கு சீரியஸாக நான் என்ன பட்ஜெட்டில் இருந்தேன்னா, சரி ரைட்டு ஒரு Z9 எடுப்போம் அப்படி Z9 எடுக்க முடியாத Z9 எடுத்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு ஒரு இது எடுப்போம், ஒரு ஹயபுசா இல்லை ஒரு Z1000RR எடுப்போம். Z9க்கு வேணாம் சூப்பர் ஸ்போர்ட் எடுறான்னு எல்லாரும் கம்பல் பண்ணாங்க. சரி ரைட்டு, சூப்பர் ஸ்போர்ட்னா ஒரு ஹயபுசாவோ இல்லை ஒரு Z1000RR எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் கொண்டு வந்து விடுவாங்கன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்க. எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கிற பார்த்தியா? இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலே மாலைன்னு அவன் தான் பாருங்க, இந்த வேலை தாங்க பார்ப்பான். உங்களுக்கு தெரிஞ்ச அசார் கிட்டவன் வந்துட்டு எப்படி சொல்றது, டீசெண்டாவோ எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப கைண்டாவோ ஹியூமானிட்டி அசார் கிட்டவனா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. எங்களுக்கு தாங்க அவனோட சுயர் வந்துடும், சும்மானே இருக்க மாட்டான். மாறி படத்துல வர மாதிரி சேட்டை பிடிச்ச பேசாருவேன். இதுவாது பரவாயில்ல, அன்னைக்கு Z8 ஓட்டிட்டு இருக்கப்போ சிக்னல் இருக்கப்போ இறங்கி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க.
அவர் போலீஸ்காரர்கிட்ட பேச்சு வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இறங்கி தள்ள விட்டேன். இவ்வளோ பெரிய வண்டி நடுவில் இறங்கி தள்ள விட்டு தள்ள முடியாம இந்த அலப்புரை தான் அலப்புரா சாருன்னு வச்சிருக்கலாம் சார் கிட்டவன்னு வச்சதுக்கு. பேரை மாத்திடுங்க நீங்களாம் சேர்ந்து ஏஏ ஸ்குவாட்னு கூப்பிட ஆரம்பிச்சிருங்க. கூடி சீக்கிரம் வண்டி எடுத்துருவாங்க சார் கண்டிப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி டுக்காட்டி. சரி செட்டில் மிஞ்சாப்பா எச்டி வச்சிருக்காருன்றதுனால டுக்காட்டி இருந்தாலும் டுக்காட்டி டி4 வச்சிருக்கான் தான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் மைண்டில் வேற ஒன்று வச்சிருக்காரு. அப்படியா சரி ரைட்டு. அவங்க முடிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக யாராலையும் மாற்ற முடியாதுங்க. கேட்பான் அட்வைஸ் கேட்டுகிட்டே இருப்பான். தினைக்கும் ஃபோன் பண்ணி கேட்பான். நல்லா சர்க்கஸ் பண்ணுறான் நீ. கன்ஃபார்ம் எடுத்துடலாம்டா கன்ஃபார்ம் எடுத்துடலாம்டான்ட்டு நானும் வேணாண்டா டுக்காட்டிடுறா டுக்காட்டிடுறான்னு. அதான் எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் செய்கிறது ஒன்றா இருக்கும்ல அந்த டைப்பு தான் அவன். இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அவன் இந்த இந்த வேலை தான் பார்ப்பான். இதுக்கு தான் அசார் கிட்ட ஒரு ஃபேமஸ். பின்னாடி உள்ளவங்களும் பாருங்க நல்ல வேலை இங்கே போடுச்சு இல்லை இல்லைன்னா அன்னைக்கு எனக்கான மாதிரி உங்களுக்கு அவருக்கு கண்டிப்பாக நல்ல வேலை என் வண்டிக்கு வரல. என்ன பேசிகிட்டு இருந்தேன் மறந்தே போயிட்டாங்க. ஆ அதுதான் எல்லாத்தையும் அட்வைஸ் கேட்பான். அடி என்ன வண்டி எடுக்க என்ன எடுக்க நம்ம ஒன்று சொன்னோம்னா அந்த வண்டி எடுக்க மாட்டான். அவனுக்கு பிடிச்சது தான் எடுப்பான். அது எதுக்கு அட்வைஸ் கேட்பான் என்ன கதைன்ட்டு அவனுக்கு தான் தோணும். என்னை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் ரொம்ப நாள் கழித்து தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டு 1000cc எடிஷன் தான். இருக்கலாம் மாட்டேன் போ போடா கேஸ் போட்டுருவாங்கடா. நானும் இழுக்கக்கூடாது இழுக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன். இருந்தாலும் என்னோட அந்த எக்ஸாஸ்ட் நோட்டும் அப்புறம் அந்த ஒரு குவிக் ஷிஃப்ட் ரீசெண்டாக ஒரு நல்ல குவிக் ஷிஃப்ட் வச்சுருக்க வண்டியிலே பிடிச்ச வண்டினா இதாக தாங்க இருக்கும். இப்போ சரியான ஒரு ரெஸ்பான்ஸுங்க. தொட நேரம் இல்லை அதுவாகவே கியர் மாறிக்கும் போல சொல்ல போனால் ஜஸ்ட் மிஸ் ஒரு நூலில் மிஸ் ஆகிடுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.